உலகமெங்கும் வாழும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கார். ஊரும் பேரும் நிகழ்ச்சி, அது என்னங்க ஊரும் பேரும்? ஊருக்கும் பேர் இருக்கும், ஆனால் அந்த பேருக்கான காரணம் யாருக்குமே தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. ஒரு நாளைக்கு ரெண்டு ஊருக்கு போகிறோம், ரெண்டு ஊருக்கு போய் ரெண்டு ஊர் பேர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி முத முதல்ல எந்த ஊர் போகிறோம் தெரியுமா? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க வீரபாண்டி அப்படின்ற ஊரில் இருக்கோம். இந்த வீரபாண்டின்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு ஊருக்குள்ள மக்கள்கிட்ட கேட்போமா? வாங்க. வணக்கம் ஐயா. உங்கள் பேர் செல்வராஜ். என்ன பண்ணுறீங்க? நான் ரியல் எஸ்டேட். நீங்கள்? சுப்ராஜ் மளிகை. நீங்கள்? சைக்கிள் கடை வச்சுருக்கேன். சாமிநாதன், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். ரியல் எஸ்டேட். பொன்னசாமி, டிஎன்ஏபி. என்ன பண்ணுங்க? டிஎன்ஏபி. ஆ, சிவராஜ், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ், வெரி குட். நீங்கள்? உங்கள் பேர்? ப்ரீத்தி. என்ன பண்ணுறீங்க? நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்கள்? கயல், எம்இ படிக்கிறேன். நீங்கள்? நான் பேபி, வீரபாண்டி பிரிவு. வீரபாண்டி பேபி. ஆமாம். நீங்கள்? வீரபாண்டி பிரிவு, பூ கடை வச்சிருக்கிறேன். ஓ, ஈரோடுங்க. பாப்பா பார்க்க வந்திருக்கோம். சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பழம் என்ன பழம்? எனக்கு பிடிச்ச பழம் ஆப்பிள். என்ன பூ? ஆப்பிள். ஆப்பிள். உங்களுக்கு பிடிச்ச பூ என்ன பூ? ரோஜா பூ. உங்களுக்கு பிடிச்ச பூ என்ன பூ? எங்களுக்கு பிடிச்ச பூ மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ. ஏன் மல்லிகைப்பூ மட்டும் பிடிக்கும், ரோஜா பூ பிடிக்காதா? ரோஸ் பிடிக்கும். ரோஸில் வந்து டைமண்ட் இந்த கலர் பிடிக்கும், வயலட் கலர் பிடிக்கும். வயலட் கலர் பிடிக்கும். அண்ணா, நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த மீசை வச்சுருக்கீங்க? நான் என்னுடைய 18வது வயசுலேருந்து வச்சுருக்கேன். 18வது வயசுலேருந்து. உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படணுன்றதுக்காகவா? இல்லை, எங்கள் ஊர் பரம்பரை அப்படி இருக்கு. பரம்பரை. நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு கோபம் வருமா, சாந்தமாக இருப்பீங்களா? ரெண்டுமே இருக்கும். சில நேரத்தில் இருக்கும் டென்ஷன் ஆகினா கோபம் வரும். யாரையாவது அடிச்சுறீங்களா? இது வரைக்கும் அடிச்சதில்லை. எங்கேயாவது அடி வாங்கிறீங்களா? இல்லை. இல்லை. நீங்கள் யாராவது அடிச்சுருக்கீங்களா? மேபி நம்முடைய சர்வீஸில் இருக்கலாம். அடிச்சிருக்கீங்க. உங்களை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. இருக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். உங்களுக்கு? விஜய். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்? அனுஷ்கா. நீங்க? அனுஷ்கா. உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் யார்? கதாநாயகன் எனக்கு பழைய காலத்து சிவாஜி கணேசன். சரி, இந்த காலத்துல? இந்த காலத்துல வந்து நம்ம சூர்யா. 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 கதாநாயகி யார் பிடிக்கும்? நம்ம கதாநாயகன்னு எடுத்துக்கிட்டா அன்ஷிகா. அன்ஷிகா. ஓகே, அக்காவுக்கு அன்ஷிகா பிடிக்கலாம். ஆமா. சரி, இந்த ஊருக்கு வீரபாண்டிபுரம்ன்ற பேர் ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னு முன்னோர்கள் வந்து இந்த இடத்துல பேர் வச்சுருக்காங்க, வீரபாண்டி பிரிவு அப்படின்னா வீரமா, வீரமா, வீரபாண்டி பிரிவு வீரமா இருந்திருக்காங்க. அந்த காலத்துல ஒரு மன்னர் ஆண்டிருந்தாரு. ஆண்ட அந்த வீரம் அவருக்கு இந்த இடத்துல வந்து அந்த வீரமா வாழ்ந்திருக்கிறாரு. அந்த வீரம் வந்து இன்ன வரைக்கும் அந்த வீரம் இருக்குது. வீரபாண்டி பிரிவுல அந்த வீரம் இருக்குது. நீங்க யாராவது அடிச்சிருக்கீங்களா? நான் அடிச்சிருக்கப்பா. அடிச்சிருக்காங்களா? இந்த வீரபாண்டிபுரம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அந்த காலத்துல மன்னர் காலத்துல வந்து ரொம்ப வீரமா வாழ்ந்திருக்காங்க சார். அந்த வீரம் இன்னுமே இந்த ஊர்ல வந்து இருக்குங்க. வீரமானவங்களா? வீரபாண்டிபுரம் வீரமாக வாழ்ந்ததுனால தான் இதுக்கு வீரபாண்டின்னு பேர் வந்திருக்குங்க. அந்த காலத்துலேருந்து இந்த வீரபாண்டிபுரம் ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்துலேருந்து எங்களோட கூட. ஆமாம். சரி அம்மா, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? ஆமாங்க, ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. பையனா பொண்ணா? ரெண்டுமே பசங்க. பசங்கன்னா பொண்ணு? பொண்ணு இறந்துருச்சுங்க, ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. சரி, உங்கள் பையன் திடீர்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாரு. அம்மா, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேம்மா, எங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க சொல்லி. ஏற்கனவே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி தாங்க தனியாக இருக்கிறான்.
ஆல்ரெடி நடந்துச்சா? ஏற்கனவே ஒரு பையன் கல்யாணம் முடிச்சு லவ் மேரேஜ் பண்ணி அவன் தனியா இருக்கறான். சின்னவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கறான். இப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில் இறங்கறீங்கல அங்க தான் வேலை செய்றான். இப்ப அந்த பையன் வந்து திடீர்னு வேற ஒரு பொண்ண கூட்டி வந்துறான். கூட்டிட்டு வர மாட்டான். ஏன் பயம்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பையன் அப்படி செய்ய மாட்டான். சப்போஸ் சப்போஸ் வந்தா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? நானுங்களா? ஆமா சந்தோஷமா இருந்து இருந்துட்டு போறோம். கை கொடுங்க. வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். கை கொடுங்க. சூப்பர் கா. ஆமா வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். சூப்பர். நீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இனி அவன் தான் நல்லா இருக்கும். நீங்க பையன் இந்த கஷ்டப்படுற நம்ம. ஆமாமா. உங்க பையன் மேல பணம் வரலங்களா? 20 வருஷமா பூ கடை வச்சு பண்ணாலும் அவன் சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம். ஆமா. கரெக்ட். நீங்க பையனுக்கு 4 பிள்ளைங்க, 2 பசங்க, 2 பொண்ணு. எல்லாருக்கும் மேரேஜ் ஆயி போச்சு. யாரும் லவ் மேரேஜ் கிடையாது. எல்லாம் நான் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு இதுல சொல்றதுக்கு உடன் பாடு பாடு இல்ல. சரி, உங்களுக்கு அண்ணா இருக்காங்களா? யாரும் இல்ல. நான் ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணு. உங்களுக்கு வர கனவர் எப்படியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வீரமா இருக்கணும். வீரமா இருக்கணும். நீங்க வீரமா இருக்கணும். வீரமா இருந்தா போதும். வேலைக்கு போகணுமா? தைரியமா பேச. வேலைக்கு போகணும். தைரியமா இருக்கணும். உங்க கூட சண்டை போடணும் அடிக்கடி. வீரமா சண்டை எல்லாம் போடக்கூடாது. சண்டை எல்லாம் போடக்கூடாது. ஓகே சார், உங்களோட மருமகன் சீ உங்களோட மகன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தா நீங்க வந்து ஏத்துப்பீங்களா இல்லையா? சன் இல்ல. டூ டாட்டர்ஸ். டாட்டர்ஸ் மட்டும் தான், ரெண்டு சன் கிடையாது. சரி, உங்க பொண்ணு ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. ஆயிச்சா? இது வந்து கேக்குறதே வேஸ்ட். ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. எத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க? இங்க 2 வருஷமா இருக்கு. வீரபாண்டிபுரம் பேர் வந்திருக்கும். வீரமானங்கிறதுனால வீரமாண்டியின் பேர் வந்திருக்கு. வீரமானவங்க இருக்கிறதுனால வீரபாண்டிபுரம். நீங்க சொல்லுங்க. வீரபாண்டி பிரிவுங்கிறது வந்து வீரமானவங்க இருக்கிறாங்க எல்லாரும். அதனாலதான். நீங்க வீரனா? நான் வீரன் இல்ல, எல்லாரும் இருக்கிற மக்கள் பூரா வீரன். எல்லாரும் மக்கள் தான். அண்ணா நீங்க சொல்லுங்க. வீரபாண்டிபுரம்ன்ற பேர் ஏன் வந்து? எல்லாம் வீரம். எல்லாம் எல்லாம் வீரம். எல்லாம் வீரமா இருப்பீங்க நீங்க. இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அரசர் காலத்தில் வந்து ஒவ்வொரு பகுதியில் வந்து வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிரிக்கப்பட்டது வந்து மொத்தம் எத்தனை 24 வீரமாண்டியும் வந்திருக்குங்க. அப்போ அந்த மாதிரி தானமாக கொடுக்கப்பட்டது வந்து இந்த வீரமாண்டின்னு சொன்னாங்க. யார் தானமாக கொடுத்துருக்காங்க? இப்போ இந்த ஆட்சி, இந்த சோழர் காலத்து ஆட்சி செஞ்சாங்கல்ல, சேர சோழ பாண்டியர், அந்த மாதிரி கோயம்புத்தூர் ஆட்சி செய்யுங்க வந்து இந்த பகுதிக்கு வந்து பிரிக்கும் பொழுது வீரபாண்டின்னு வந்து 4 பேர் தானமாக கொடுக்கப்பட்டது. பகுதி வந்து வீரபாண்டின்னு வந்தது. ஆனால் அதுக்கு வந்து எப்படி பேர் வந்து தெரியலைங்க, தானமாக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. தானமாக கொடுத்தப்பட்ட பகுதியில் வந்து, ஆனால் வந்து இப்போ வந்து 4 வீரபாண்டி இருக்குது. திருப்பூர் வீரபாண்டி, அப்புறம் இங்கே ஒரு வீரபாண்டி, அப்புறம் இந்த பக்கம் 24 வீரபாண்டி இருக்குது. தடாகம் சைடு இருக்குது. சேலம் பக்கத்தில் ஒரு வீரபாண்டி. அவ்வளோதான், 4 வீரபாண்டி இருக்குது. 4 வீரபாண்டியும் மக்கள் அரசரால் கொடுக்கப்பட்டது. ஆமாம். சரி, நீ என்ன சொல்கிறீங்க? வீரபாண்டிங்கிறது வந்து எல்லாம் முதல் கட்டபொம்மன் வாழ்ந்த ஏரியான்னு சொல்கிறாங்க. இது கட்டபொம்மன் வாழ்ந்த ஏரியா? பெரியங்க காலத்தில், அந்த காலத்தில் சொன்னதுங்களாம்மா. ஆனால் நாங்களும் எங்களுக்கு கரெக்டாக தெரியாதுங்க, சொன்னதை வச்சு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தெரியாதுங்க அவளுக்காக. அவளுக்காக நமக்கு தெரியல. ஐயா நீங்கள் நீங்கள் கரெக்டாக எனக்கு தெரியலைங்க. நீங்கள் இல்லை, என்ன சம்பவம்னே தெரியல. நான் இப்போ தான் வந்தேன். நான் ஒன்றும் இல்லைங்க. இந்த வீரபாண்டிபுரம்ன்ற பேர் வந்து ஏன் வந்திருக்கோம் சரியாக தெரியல. நான் நம்ம கோயம்புத்தூர். நான் சரி ஓகே, தெரியாமல் தெரியாமல் கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதா? உங்களுக்கு வீரபாண்டி மன்னர்கள் இருந்தனால, பாண்டிய மன்னர்கள் இந்த நாட்டு கோயம்புத்தூர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தனால இதுக்கு வீரபாண்டி. பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுருந்தாங்க, அதனால வீரபாண்டிபுரம் அப்படின்னு பேர் வச்சு கேட்டாச்சு. வீரபாண்டி, வீரபாண்டியை பற்றி அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்ற விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்துருவோமா? வீரபாண்டி என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அழகிய குடியிருப்பு பகுதியான வீரபாண்டி என்னும் இவ்வூர். இனி இவ்வூருக்கு வீரபாண்டி என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம்.
அக்காலத்தில் சோழ நாட்டை ஆண்ட பெருமன்னர்கள் பலரும் தம்முடைய விருது பெயர்களை பல ஊர்களுக்கு ஊரின் பெயர்களாக அறிவித்தனர். ராஜராஜ சோழன் உண்டாக்கிய ஊர் ஜெயங்கொண்ட சோழபுரம் என்பதாகும். அது சில காலம் சோழ நாட்டின் தலைநகராக விளங்கிற்று. ஜெயங்கொண்டான் என்பது ராஜராஜனின் பட்ட பெயர்களுள் ஒன்றாகும். இவ்வாறு சிறந்த ஊர்களை குறிப்பதற்கு பேரரசர்களின் பெயர்களை கொண்டும் அவர்களது பட்ட பெயர்களை கொண்டும் ஊரில் பழமை வாய்ந்த கோவில்களை கொண்டும் அக்கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் கொண்டும் பெயரிட்டு மகிழ்ந்தனர் நமது பண்டை தமிழர்கள். இவ்வாறு அமைந்த ஊரின் பெயர்களுள் ஒன்றுதான் கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள வீரபாண்டி என்னும் இவ்வூராகும். தமிழகத்தில் தென்பகுதியில் உள்ள வீரபாண்டி கௌமாரி அம்மன் திருக்கோவிலை போலவே வடக்கே இவ்வூரிலும் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் திருத்தலம் அமைந்திருப்பதால் அப்பகுதி மக்களால் இவ்வூர் வீரபாண்டி என்று அழைக்க பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு, வீரபாண்டின்ற பேரு ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்ற விளக்கத்தை நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த ஊருக்கு போறதுக்கு முன்ன ஒரு சின்ன பிரேக். ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நிகழ்ச்சியோட ரெண்டாவது ஊர் எந்த ஊர் தெரியுமா? ஜோதிபுரம். ஜோதி பா, மலை மேலே ஜோதி இருக்குமே, அந்த ஜோதி, அந்த ஜோதி இருக்கிற இடம் தான் புரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ஜோதிபுரம் மக்கள்கிட்டே போய் ஜோதிபுரம்னா இன்னாயா அப்படின்னு கேட்போமா? அப்படி கேட்டால் வாயை வச்சுருவாங்க. ஜோதிபுரம்னா என்னங்க அப்படின்னு பணிவாக கேட்போம். வாங்க. வணக்கங்க. உங்க பேர் என்ன? சரவணகுமார். என்ன பண்ணுறீங்க? பிபிஎஸ்சி படிக்கிறேன். நீங்க? பாலன், இன்டீரியர் ஒர்க் பண்ணுறேன். சிவகுமாருங்க, டபுளர் மெக்கானிக்ங்க. அதனால வந்து இந்த ஊருக்கு பேரு ஜோதிபுரம். ஆமாங்க, ஜோதிபுரம். நீங்க சொல்லுங்க, இந்த ஜோதிபுரம்ன்ற பேர் ஏன் வந்துரும்? மில்ல இருந்தனால ஜோதிபுரம் பேர் ஃபேமஸ் ஓடிட்டு இருக்கு. ஆ, அந்த மில்லனால ஜோதிபுரம் ஃபேமஸ். நீங்க? மணிகண்டன். என்ன பண்றீங்க? நாங்க கடை வச்சிருக்கோம். சரி, இந்த ஜோதிபுரம்ன்ற பேர் ஏன் வந்தது? ஜோதிபுரம்னு சொல்லிட்டாங்க, அதனால பேர் வந்தது. அப்படியா? பாட்டிமா, உங்க பேர் என்ன? காளிமா. காளிமா. காளிமா, நீங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கறேன். சரி, பிராய்லர் கோழி நல்லதா இல்ல நாட்டு கோழி நல்லதா? ரெண்டு கோழியும் நல்லதுதான். ரெண்டு கோழி நல்லதுதான். எது டேஸ்டாக இருக்கும்? நாட்டுக்கோழி தான் டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு முட்டை நல்லா இருக்குமா, பிராய்லர் முட்டை நல்லா இருக்குமா? நாட்டுக்கோழி மட்டும் தான் நல்லா. நாட்டுக்கோழி முட்டை தான் நல்லா இருக்கும். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? நாங்கள் ஜோதிபுரத்தில் இருக்கிறோம். ஜோதிபுரத்தில். அப்புறம் ஒரு சில நாட்டுக்கோழி தான் நல்லா இருக்கும் சார். நாட்டுக்கோழி நல்லது. ஆமாங்க. பிராய்லர் கோழி தான் வேஸ்ட்டு. ஆமாங்க. ஆமாங்க. நீங்கள் வாரத்தில் எத்தனை வாட்டி நாட்டுக்கோழி சமைப்பீங்க? நாங்கள் ரெண்டு தாட்டி மூணு தாட்டி சாப்பிடுவோம். ரெண்டு தாட்டி மூணு தாட்டி. ஒரு கோழி முழுசாக சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? எஸ்எஸ்சி நாலாத்திரி. எனக்கு ஆ தேங்க்யூ. ரெண்டு என்ன பண்ணுறீங்கண்ணா? கொம்பு நாட்டு நாட்டுக்கோழி கடை வச்சுருக்கேன். கடை. ஓ, எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கன்னா அந்த கோழி கடை? 8 வருஷம் வச்சுருக்கேன். 8 வருஷமா? அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊருக்கு ஜோதிபுரம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும் சார்? அந்த காலத்தின் அடிக்கு ஜோதிலட்சுமி அவங்க பிறந்த ஊராக இருக்கு சார். அவங்க டான்ஸ் ஆடி ஜோதிலட்சுமி அவங்களா? அவங்க டான்ஸ் ஆடிக்கிறாங்க. இதெல்லாம் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடிக்கிறாங்க. நடிகை ஜோதிலட்சுமி அவங்க வந்து
இந்த ஊரில் வந்து பிறந்திருக்காங்க, அவங்க இங்கே நடனமாடி இருக்காங்க, அதனால இந்த ஊருக்கு வந்து ஜோதிபுரம் பேர் வச்சிருக்காங்க. கரெக்டா? ஜோதி லட்சுமி வைக்கலன் இருந்தாங்க, வேண்டாம் ஜோதிபுரம்னு வச்சுக்கலாம். ஓஹோ, அப்படிங்கிறனால ஜோதிபுரம் வச்சதுங்க. ஜோதி லட்சுமி தான் வச்சிருந்தாங்க, அது வேண்டாம் பிரச்சனை இடம் ஜோதிபுரம் வச்சாங்க. ஜோதிபுரம் வச்சிடலாம், ஜோதிபுரம் வச்சுட்டு. இவர் கருத்து இந்த மாதிரி இருக்கு. அண்ணே, பிராய்லர் சிக்கனுக்கும் நாட்டுக்கோழிக்கும் என்னண்ணே? பிராய்லர் வந்து டேஸ்ட் வராது, நாட்டுக்கோழி வந்து டேஸ்ட் வரும். டேஸ்ட் வரும். நீங்கள் சொல்லுங்கள், பிராய்லர் சிக்கனுக்கும் நாட்டுக்கோழிக்கும் என்ன வித்தியாசம்? பிராய்லர் வந்து வெள்ளையாக இருக்குங்க. சரி, நாட்டுக்கோழி வந்து கலராக இருக்குங்க. கலராக இருக்கும். எது டேஸ்ட் நல்லா இருக்கும்? டேஸ்ட் வந்து நாட்டுக்கோழி தாங்க. நாட்டுக்கோழி தான். இந்த இந்த கோழி தான் நல்லா இருக்கும். பண்ணு மாதிரிங்க, சும்மா பண்ணு மாதிரி, மண்ணு மாதிரி, பண்ணு மாதிரிங்க, பண்ணு மாதிரி. ஆமாம். இது வந்து இன்ஜெக்ஷன் தானே இது பண்ணுறாங்க? ஆமாம், இன்ஜெக்ஷன் தான். இன்ஜெக்ஷன் தான். அந்த முட்டை சாப்பிட்றதும் வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டு. நாட்டு முட்டை தான் நல்லது. நல்லதுங்க. சரிங்க. மருந்தை சாப்பிட்டு மருந்துமே சாப்பிட வேண்டியது இருக்குது, வெள்ளை கோழிங்க. சரிங்க. நாட்டுக்கோழி வந்து அது ஒரு சூப் வச்சு சாப்பிடணும்னு வைங்களேன், நெஞ்சில் இருக்கிற சளி, நல்ல பேச்சு, ஒரு வளமை, கைகள் உறுதி, தூக்கமெல்லாம் வந்து நாட்டுக்கோழி நல்லா வருங்க. ஒரு முதியவரை கூட இளமையாக்கிருங்க. ஓ, அந்த நீங்க இளமையா இருக்கீங்கன்னா அது காரணம் நாட்டுக்கோழி தான். இல்ல, ஜோதி லட்சுமி பேர். இந்த ஜோதி லட்சுமியே விடமாட்டேன்றாங்கப்பா. ஐயா, வெக்கத்தை பாரு. ஜோதிலட்சுமி தெரியுமா உங்களுக்கு? ஜோதிலட்சுமி பேர் தெரியுங்க. பேர் தெரியும். யாரு அப்படின்னு தெரியாது. யாரும் தெரியாது. ஐயா தெரியாது. தெரியாது. ஜோதிபுரம்ன்ற பேரே வந்துருவோம். கோயிலுமே கட்டிக்கிறாங்க முதல்ல ஆரம்பத்தில். சரி, அதனால ஜோதிபுரம் பேர் வச்சுட்டாங்க. ஓ, ஜோதிபுரம் வந்துருக்கு நமக்கான. அவங்க சொல்றாங்களே இந்த ஜோதிலட்சுமி, அதெல்லாம் நான் கூட சொல்ல ஜோதிலட்சுமி அப்படின்னு சொல்லலாம், ஆடுனாலும் சொல்லலாம். கோதுமையில கட்டிக்கிறாங்க, அதனால இது போரும் ஏரியாவுக்கு ஜோதிபுரம் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கலாம். என்னுடைய அபிப்பிராயம். உங்க அபிப்பிராயம். அவங்க சொல்றதெல்லாம் பீலா தானே? கோழி வெட்டு போயிருக்கு. அண்ணன் ஜோதிலட்சுமி விட மாட்டேன். ஒரு பாட்டு பாடுங்க. வந்தனால் ஞாபகம் இன்று போல் இல்லையே நண்பனே, நண்பனே, நண்பனே. அந்த நாள் ஜோதியை இந்த நாள் நினைவு கூறும் அறிந்தே நண்பனே, நண்பனே. புத்தகம் பையிலே புத்தியோ ஜோதியை. சூப்பர். அண்ணன் வந்து ஜோதி ஜோதி ஜோதினா ஒரு பாட்டு கட்டிட்டாரு. ஜோதிபுரம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? ஜோதிபுரம்னு பேரை முன்ன அந்த காலத்தில் வச்சது. சரி, எதுக்காக வச்சாங்க? மில்லு இருக்கு. என்ன மில்லு? அங்கே இருக்கு ஜோதி மில். ஜோதி மில் இருக்கிறதுனால ஜோதிபுரம். நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை சார், நான் நீங்கள் ஜோதி மில். ஜோதி மில்ல இருந்தாலும் சார் டைம் பாஸ் வச்சிருப்பாங்க சார். டைம் பாஸ். ஆமாம். ஏன் எதுக்காக டைம் பாஸுக்கு ஜோதிபுரம்னு வச்சாங்க? வேற எதுனா வச்சுக்கலாமா? வைக்கலாம்னு பார்த்தாங்க. அந்த சமயத்தில் அதான் கிடைச்சிருங்க, அதனால வச்சுட்டாங்க. அந்த சமயத்தில் அதான் கிடைச்சிது. ஆமாம். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜோதிகா வந்தங்காட்டி கிடைச்சது. யார்? ஜோதிகா வந்தங்காட்டி கிடைச்சது. ஜோதிகா அக்காவா? ஆமாம். ஜோதிகா அக்கா இந்த சைடு வந்தாங்களா? ஆமாம். பத்தியா ஜோதிகா அக்கா இந்த சைடு வந்தாங்க? அப்பவே வந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்துட்டாங்க. ஆமாம், சூர்யாவுக்கு மச்சானுங்க. நான் சூர்யாவுக்கு மச்சான். ஆமாம். ஐ திங்க் சூர்யா ஜோதிகா கல்யாணம் இங்கே நடந்தது. அப்போ ஜோதிகா அக்கா வந்து வந்திருந்தாங்க, அதனால இந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓ, சார் என்ன சொல்றாரு? சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இந்த ஊர்ல நடந்திருக்கு. கல்யாண மண்டபத்துல தான் எங்கயோ நடந்திருக்கு நினைக்கிறேன். இந்த லொக்காலிட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஊர்ல கல்யாணம் நடந்திருக்குமா? அதனால ஜோதி பிறந்து வச்சாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? அதேதான் சார், அதேதான். ஜோதி இங்க வந்ததுனால நீங்க சிவகுமாரோட மிஸ்ஸஸ் வந்து பழனி அம்மாள் நம்பா இந்த ஊர் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, அதனால அவன் சூர்யா வந்து இங்க மேரேஜ் பண்ணணும்னு விருப்பப்பட்டதுனால இங்க வச்சிருக்காங்க. என்ன கட்டு கதை விட்டார் பார்த்தீங்களா அவரு? நீ என்ன சொல்றீங்க? ஜோதி மில் இருக்கிறதுனாலதான் அந்த ஜோதிபுரம் வந்துருக்கு. ஜோதி மில் இருக்கிறதுனால நீங்க நான் என்ன சொன்னா, இங்க ஜோதிங்கிற பேரு நிறைய லேடிஸ் இருக்கனால ஜோதிபுரம் வச்சுட்டாங்க பேரு. நீங்க பார்த்த பொண்ணு பேரும் ஜோதி தானா? ஆமா. ஆஹா, ஜோதின்ற நிறைய பொண்ணுங்களுக்கு இங்க வந்து பேர் இருக்கா, அதனால ஜோதிபுரம் பேர் வச்சுட்டாங்க. அம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ராமலிங்க. என்ன பண்றீங்கம்மா? என்னங்க என்ன பண்றீங்கம்மா? கணவனுக்கு மனைவியா இருக்கா? அப்படியே இந்த பதில் வந்து யாருமே சொல்லல. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து சோசியல் சர்வீஸ். அதான் சொல்றீங்க. ஆமாங்க. இது வரைக்கும் எத்தனை சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய சினிமால ஆக்ட் பண்ணிருக்கேன். எந்த படத்துல? தஞ்சாவூர் மேனல சிஐடி, கோடுகள் இல்லாத கோலம், அதுல ஹீரோ ஃப்ரெண்டு, அந்தி மலர் ஒரு படத்துல டாக்டர், குரோதம்ங்கிற படத்துல ஆக்ட் பண்ணிருக்கேன். சரி, இப்ப நீங்க ஏதாவது நடிச்சு காமிங்க. அப்படியா? இப்ப வந்துட்டு கவிச்சக்கரவர்த்தி கம்பர் நாடகத்துல வந்து கம்பரை வந்து இவ விரும்புறா. எவ விரும்புறா? ஆடலரசி பொன்னி. பொன்னி யாரு? பொன்னி வந்து கம்பர் லவ் விரும்புறா. எப்படி விரும்புறா? பொன்னி வீட்டுக்கு போறேன். என்ன பண்ற? வீட்டுக்கு போறேன் உடனே அப்படிங்கிற வாருங்கள் காவலர் அப்படிங்கிற காதல் தலைவரே என்று சொல் கன்னி தமிழே, பகைவர்கூட்டும் போர் முரசின் முரசொலி கேட்டு பரிகோசம் செய்த என் நெஞ்சம் பழுங்கி சிலகி,
உன் பாத சிலம்பின் சிலம்பு கேட்டு என் நெஞ்சம் கலங்குகிறது. வாளும் வேலும் மோதுகின்ற வா ஓசை கேட்டு வாய்விட்டு சிரிக்கும் நான் ஆடலரசியே, ஆடும் மயிலே உன் அழகு தந்த போதையிலே ஆசை அடக்க முடியாமல் வந்திருக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள் அப்படிம்பா? என்னவென்று சொல்வேன் ஆடலரசியே? ஆடும் மயில் என்பேனா, பாடும் குயில் என்பேனா, அழகில் தேவதை என்பேனா, ஐயோ முத்தமிழை என்று சொன்னால் என் மனத்தில் இல்லையா என்று மல்லிகை பாடாதா? உடனே என்ன பண்ணுவா? என் உடல் பொருளாவை அனைத்தையும் கம்பர் கற்பனித்து விட்டாய். என்ன சொன்னாய்? என்ன பண்ணி கற்பனித்து விட்டாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார், கம்பரை சும்மா விட மாட்டேங்கிறேன். சூப்பர் சூப்பர், நன்றிங்க நன்றிங்க. கேட்டாச்சு ஜோதிபுரத்தை பற்றி அவங்களும் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க சொல்கிறது என்னமோ எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நமக்கு ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் கரெக்டாக அந்த உடன்பாடு இருக்கும், அது நம்ம புரிஞ்சிக்கிற சக்தியும் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியை நம்ம பார்ப்போம் வாங்க. ஜோதிபுரம் என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தாலுகா பகுதியாகவும் அழகிய குடியிருப்பு பகுதியாகவும் இவ்வூர் விளங்குகின்றது. இனி இவ்வூருக்கு ஜோதிபுரம் என்ற பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். இக்காலத்தில் சிறந்த ஊர்களை குறிப்பதற்கு பயன்படுத்த பெறும் நகரம், தலைநகரம் போன்ற சொற்களை போலவே முற்காலத்தில் சிறந்த ஊர்களை புறம் என்ற சொல்லால் குறித்துள்ளனர் முன்னோர்கள். முன்னாளில் பல்லவ மன்னர் பெயரால் அமைந்த ஊர்கள் பல்லவபுரம் என்றே பெயர் பெற்றிருந்தன. அவையே தற்பொழுது பல்லாவரம் என்று அழைக்க பெறுகின்றன. சோழ நாட்டை ஆண்ட பெருமன்னர்கள் பலரும் தம்முடைய விருத பெயர்களை பல ஊர்களுக்கு ஊரின் பெயர்களாக அறிவித்தனர். ராஜராஜ சோழன் உண்டாக்கிய ஊர் ஜெயங்கொண்ட சோழபுரம் என்பதாகும். அது சில காலம் சோழ நாட்டின் தலைநகராகவும் விளங்கிற்று. ஜெயங்கொண்டான் என்பது ராஜராஜனின் பட்டப்பெயர்களில் ஒன்றாகும். இதனைத் தொடர்ந்து புறம் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு தமிழகத்தில் எண்ணற்ற ஊர்கள் உருவாகின. அவற்றுள் ஒன்றுதான் கொங்கு நாட்டு பகுதியில் அமைந்துள்ள ஜோதிபுரம் என்னும் இவ்வூராகும். அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட சிறந்த கல்வி நிறுவனங்களும், ஸ்ரீ விநாயகர் கோவில், ஸ்ரீ முருகன் கோவில் உட்பட அழகிய திருத்தலங்களும் நிரம்பிய மிக அழகிய ஊராக காட்சியளிக்கின்றது இவ்வூர். இது முற்காலத்தில் சிறந்த குடியிருப்பு பகுதியாக, மக்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் நிறைந்த ஊராக விளங்கியதன் காரணமாக புறம் என்ற அடைமொழி பெயரோடு மங்களம் நிறைந்த ஊர் என்று பொருள்படும் வகையில் ஜோதி என்ற சிறப்பு பெயரும் இணைய பெற்று இவ்வூர் ஜோதிபுரம் என்று அழைக்க பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு ஜோதிபுரம்ன்ற பேர் எதுக்காக வந்தது அப்படின்ற விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சாச்சு. ரெண்டு ஊருக்கு போயிருக்கோம், ரெண்டு ஊர் பேர் காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு ரெண்டு ஊருக்கு நம்ம போக போகிறோம், ரெண்டு ஊரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். வணக்கம்.